ஜெம் டிவி ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். மாதங்களில் உயர்ந்தது மார்கழி மாதம் என்பார்கள். அதனால்தான் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் என்று ஸ்ரீ கிருஷ்ண பகவானே கூறியிருக்கின்றார். மேலும் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கீதையில் மார்கழி மாதத்தை பற்றி தேவர்களின் மாதம் என்றும் சொல்லி இருக்கின்றார். தெய்வீகமான மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து அழகாக கோலம் போட்டு சாணத்தால் பிள்ளையார் வைத்து கோலத்தை பூக்களால் அலங்கரித்து மார்கழி மாதத்தை நாம் வரவேற்கின்றோம். பீடு என்றால் பெருமை என்று பொருள். ஆனால் நாளடைவில் இந்த பீடு என்ற வார்த்தை மருவி பீடை என்றானது. எல்லா துன்பங்களும் நீங்கி தை மாதத்தில் இருந்து புது வாழ்வு மலர வேண்டும் என பிரார்த்திக்கப்படும் மாதமும் இந்த மார்கழி மாதம்தான். ஆண்டாலும் மார்கழி 30 நாட்களும் பாவை விரதம் இருந்துதானே பெருமாளை மணந்தாள். எனவே இப்படி சிறப்பு வாய்ந்த மாதமாக மார்கழியை பற்றி பரதத்தின் மூலமும் ஆன்மீக சொற்பொழிவு மூலமும் காண இருக்கின்றோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்கு செல்வோம். ஜெம் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். நாம் மார்கழி மாதம் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவையை பார்த்து கொண்டு இருக்கின்றோம். தினமும் ஒரு பாசுரம் விதமாக முதல் 5 பாசுரங்களை அவதாரிகையாக இட்ட ஆண்டால் அடுத்த 10 பாசுரங்களில் 10 பெண் பிள்ளைகளை எழுப்புகிறாள். 10 பெண் பிள்ளைகளை எழுப்பி கொண்டு அடுத்ததாக முறையோடு பற்ற வேண்டும் என்பதற்காக தோரணக் காப்போன், வாயில் காப்போன், கொடி தோன்றும் தோரண வாயில் காப்போன் இவர்களை எழுப்பி உள்ளே சென்று அங்கு உறங்கிக் கொண்டிருக்கும் நந்தகோபனையும் எம்பெருமாட்டி யசோதையையும் பலராமனையும் எழுப்புகிறார். யசோதை பக்கத்து ரூமில் கிருஷ்ணன் அவரது மனைவியான நப்பிண்ணையுடன் உறங்கிக் கொண்டிருக்கிறான். அங்கே சென்று கிருஷ்ணனை எழுப்பு, இங்கே கிருஷ்ணன் இல்லை என்று சொல்ல ஆண்டாள் நாச்சியார் தனது தோழியுடன் அடுத்த அறைக்கதவில் போய் நின்று கொண்டு நப்பிண்ணை பிராட்டியை எழுப்புகிறாள். அதாவது மனைவி இருக்கும் காலத்தில் அவரது கணவனை எழுப்பினால் எங்கே மனைவி அதை தவறாக புரிந்து கொண்டு விடுவாளோ என்று மனைவியை எழுப்பி அவள் மூலமாக அவளது கணவனை எழுப்பி நாம் மோட்சத்தை பெற வேண்டும். கிருஷ்ணன் கொடுக்கிறேன் என்று சொன்ன அந்த பறையை நினைவுபடுத்தி வாங்க வேண்டும் என்பதாக ஆண்டாள் இந்த பாடலில் நப்பிண்ணை பிராட்டியை எழுப்புகிறாள். அந்த நப்பிண்ணை பிராட்டி யார், எப்படிப்பட்டவள் என்பதை இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் தெரிவிக்கிறார். உந்து மத கலேற்றன் ஓடாதே தோல்வலியன் நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் குவினகான் பந்தார் வீரலி உண்மை தூணன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வலையொழிப்ப வந்து தீரவாய் மகிழ்ந்தேலோரெம்பாவாய். உந்து மதக்கலிற்றன் ஓடாதே தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் அப்படின்னு இந்த பாசுரத்திலும் நந்தகோபனுடைய அருமையை பாடுகிறாள். அதாவது வீரத்தை புகழ்கிறாள். நப்பிண்ணை பிராட்டியின் மாமனாரான நந்தகோபன் தோல் வலிமை பொருந்தியவராம். எப்படிப்பட்ட தோல் வலிமை பொருந்தியவர் என்று சொன்னால், நந்தகோபன் கோக்களை மட்டும் சம்ரக்ஷணம் பண்ணவில்லை, யானையையும் கட்டி மேய்த்து வந்தாராம் அவரது ராஜ்யத்தில். அது மட்டுமல்ல, யானையை கட்டி காப்பது மட்டுமல்ல, உந்து மதநீர் பெருகி வழிகின்ற மதம் பிடித்த யானைகளை அடக்கக்கூடியதான வல்லமை பொருந்தியவர் நந்தகோபன்.
அது மட்டுமல்லாது அவர் போருக்கு செல்லும் பொழுது அந்த போரில் சென்று அவர் வெற்றி கண்டு அந்த யானைப்படை இருக்கக்கூடியதான அந்த யானைகள் அனைத்தையும் வீழ்த்தி அதிலிருந்து தந்தங்களை எல்லாம் பறித்து வந்து அடுக்கி வைத்திருப்பாராம். ஒரு மாவீரன் என்றால் யானையை வெற்றி கண்டு அதன் தந்தத்தை கொண்டு வந்து வைப்பதுதான். ஆக இவர் அதுபோல் தந்தங்கள் நிறைய அடுக்கி வைத்திருக்கிறாராம். அப்படிப்பட்டதான தோல் வலிமை மிக்க நந்தகோபன் மருமகளே நப்பின்னை அப்படின்னு அங்க நப்பிண்ணை பிராட்டியான கிருஷ்ணனின் பட்டத்து மகரிஷியான நப்பிண்ணை பிராட்டியை எழுப்புகிறாள். கந்தம் கமழும் குரளி, அதாவது கந்தம் கமழும் குரளி அப்படின்னு சொன்னா உன்னுடைய கூந்தலில் இருந்து நறுமணம் வருகின்றதே, இயற்கையான நறுமணம் மிக்க கூந்தலை உடையவளே கந்தம் கமழும் குழலி. கடவாய், அதாவது நீ உனது வாயை திறந்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. வந்தெங்கும் கோழி அழைத்தனகான், மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் அப்படின்றாளாம். எப்படின்னா இன்னைக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் போனாக்க அங்க கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி மாதவி பந்தல் அப்படின்ற அந்த பந்தலை பார்க்கலாம். அதாவது அவர்கள் இல்லத்தில் பந்தல் போடப்பட்டிருக்க கூடியதான அந்த பந்தலில் பல விதமான குயில்கள் கூவுகின்றது. பொழுது விடிந்து விட்டது, நாங்கள் நோன்பு நூற்பதற்கு உண்டான நேரம் ஆகிவிட்டது. கிருஷ்ணன் மோட்சத்தை அடைவதற்கு என்ன உபாயமோ அதை சொல்கிறேன் என்று சொல்லியிருந்தான். அதனால் நப்பிண்ணை பிராட்டியே நீ எழுந்திரு, நாங்கள் முறை தவறி பற்றக்கூடாது, முறையோடு பற்ற வேண்டும் என்பதற்காக கோவில் காப்போனையும் வாயில் காப்போனையும் தோரண வாயில் காப்போனையும் எழுப்பினோம். அதன் பின்பாக உங்கள் இல்லம் வந்து உனது மாமனாரிடம் அனுமதி பெறாமல் உன்னை சந்திக்க கூடாது என்று உன் மாமனாரிடம் அனுமதி பெற்று மாமியாரிடம் அனுமதி பெற்று உனது மைத்துனர் அதாவது பலராமரிடம் அனுமதி பெற்று இதோ உன் அறையின் வாசலில் நின்று கொண்டிருக்கிறோம். நாங்கள் கிருஷ்ணனை எழுப்புவது சுலபம், ஆனாலும் முறை தவறக்கூடாது என்பதற்காக உன்னிடம் அனுமதி பெற்று நிற்கின்றோம். அதனால் எழுந்திரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாராம். அது மட்டுமில்ல, நப்பிண்ணை பிராட்டியோட விரல்களை வர்ணிக்கிறார். பந்தார் விரலி, அதாவது பந்தை கைகளில் வைத்து கொண்டு உறங்கிக் கொண்டிருக்கிறாயே, உனது அழகிய விரல்கள் அந்த பந்தினை பிடித்து கொண்டிருக்கின்றது அல்லவா, அதனால் நீ எழுந்திரு, உனது மைத்துனன் பேர் பாடுவதற்காக நாங்கள் வந்து கொண்டிருக்கின்றோம், உங்கள் அறையின் வாசலில் நின்று கொண்டிருக்கிறோம். நீ கைகளில் அணிந்திருக்கின்றாய் அல்லவா, அந்த வளையல்கள் ஒளி எழுப்ப இந்த கதவை வந்து திற அப்படின்னு சொல்லி எழுப்புறாளாம். எப்படின்னு சொன்னா நீ எழுந்து வந்து கதவை திறக்கும் பொழுது உனது கூந்தலில் இருந்து வீசக்கூடியதான அந்த நறுமணமாகப்பட்டது எங்களது நாசிக்கு விருந்தாக அமைய வேண்டும். நீ இந்த கதவை திறக்கும் பொழுது உனது கைகளில் அணிந்திருக்கக்கூடியதான அந்த வளையல்கள் சப்திக்கும் அல்லவா, அந்த சப்தமாகப்பட்டது எங்களது நாசிக்கு விருந்தாக வேண்டும். நீ கதவை திறந்து எங்களுக்கு காட்சி கொடுப்பாய் அல்லவா, அது எங்களுக்கு கண்களுக்கு விருந்தாக வேண்டும். எனவே நீ எழுந்து வந்து இந்த கதவை திறவாய் என்று எழுப்புறாளாம். இந்த நப்பிணை பிராட்டி யாரு, இந்த நப்பிணை பிராட்டி எப்படி கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, நப்பிணை பிராட்டி யசோதையோட தம்பி கோபனின் மகள், அதாவது யசோதையின் மருமகள், தம்பியின் பெண், அதனால் அவள் மருமாள் ஆனாள். நப்பிண்ணை என்பவள் யார், இவள் யசோதையின் தம்பி கும்பனின் மகள் ஆவாள் நப்பிண்ணை. இந்த நப்பிண்ணை பிராட்டிக்கு யசோதை அத்தை உறவு முறை ஆகிறது. யசோதைக்கு கும்பன் அருமையான தம்பி, அவளது பெண்ணின் மீது கிருஷ்ணனுக்கு காதல் உண்டு. அதாவது கிருஷ்ணனை காதல் கொண்டு களிமணம் புரிந்தவர்கள் பலர், ஆனால் கிருஷ்ணன் காதல் செய்து மனம் புரிய வேண்டும் என்று ஆசைப்பட்டது, கிருஷ்ணன் ஆசைப்பட்டு திருமணம் செய்தது இந்த நப்பிணை பிராட்டி. கும்பனுக்கு நப்பிணை பிறந்தவுடன் ஏழு எருதுகளை வளர்த்து வந்தானாம்.
அந்த ஏழு எருதுகளின் மீதும் நப்பின்னை வாஞ்சையாக இருப்பாளாம். அந்த எருதுகளும் யாருக்கும் அடங்காதது, நப்பின்னை பிராட்டிக்கு மட்டுமே கட்டுப்பட்டு நிற்குமாம். ஆக நப்பின்னை பிராட்டிக்கு இரண்டு சகோதரர்கள். இந்த நப்பின்னையை திருமணம் செய்ய வேண்டும் என்றால் அந்த ஏழு எருதை யார் அடக்குகிறார்களோ அவர்களுக்குத்தான் என் பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பேன் என்று கும்பன் சொல்லியிருந்தார். யசோதையுடன் கிருஷ்ணன் தனது மாமாவான கும்பனின் வீட்டுக்கு செல்லும் பொழுது எல்லாம் நப்பின்னையை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவார். ஆக இந்த ஏழு எருதை அடக்கினால்தானே நப்பின்னையை திருமணம் செய்ய முடியும். அதனால் கிருஷ்ணன் அந்த ஏழு எருதுகளை அடக்கி நப்பின்னையை திருமணம் செய்து கொண்டான். இதோ நப்பின்னை இங்கு கிருஷ்ணனுடன் சயனித்து கொண்டிருக்கிறாள். ஆக அப்படிப்பட்டதான நப்பின்னையை இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் எழுப்புகிறாள். உன் அனுமதியோடு கிருஷ்ணனிடம் நாங்கள் பேச வேண்டும். எங்களுக்கு மோட்சம் கொடுப்பதற்கு உபாயம் சொல்கிறேன். மோட்சம் கிடைப்பதற்கு உண்டான உபாயம், நாங்கள் பாவை நோன்பு இருக்கின்றோம் அல்லவா, அந்த பாவை நோன்பு பலிதம் ஆவதற்காக உபாயம் சொல்கிறேன் என்று சொன்னான். எனவே கிருஷ்ணனை எழுப்பி எங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்ன அந்த மோட்சத்தை கொடுப்பதற்கு அருள் புரிவாயாக என்று ஆண்டாள் நாச்சியார் நப்பின்னை பிராட்டியை எழுப்புகிறார் இந்த பாசுரத்தில். அடுத்த இரண்டு பாசுரங்களிலும் நப்பின்னை நாச்சியார் ஆண்டாள் பிராட்டியுடன் அளவலாவது போல்தான் அமைத்திருக்கிறாள் ஆண்டாள். ஆக நாளைய பாசுரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.